ஹலோ வியூவர்ஸ், லேட்டஸ்ட் கோலிவுட் செய்தி என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். கொரோனா ஓயாததுனால தியேட்டர் தொழில் கடுமையாக பாதிப்பு அடைஞ்சிருக்கு. கடந்த ஆண்டில் ஏற்பட்ட நஷ்டத்தை தாக்கும் பிடிக்க முடியாமல் இன்னும் பல தியேட்டர்கள்லாம் திணறிட்டு இருக்கு. இந்த ஆண்டு தீபாவளி சீசன் தியேட்டர் தொழில் பழைய நிலைக்கு திரும்பாட்டா பல நூறு தியேட்டர்களும் மூடப்படக்கூடிய அபாயமாக இருக்குது. இது குறித்து தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க இணைச் செயலாளர் திருச்சி ஸ்ரீதர் கூறும் பொழுது, ஓராண்டுக்கு மேலே எங்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு, எனவே கேளிக்கை வரி, மின்கட்டணம் உட்பட பல விஷயங்களில் அரசு சலுகை வழங்க வேணும்னு சொல்லியிருக்காரு. தியேட்டரை நம்பி வேலை செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்களுக்கு தமிழக அரசும் வசதியான சினிமா கலைஞர்களும் நிவாரண உதவி வழங்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அர்ஜுன் தாஸோட குரல் அனுபவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கைதி, அந்தகாரம், மாஸ்டர் படங்களில் நடித்த அர்ஜுன் தாஸுக்கு அவரோட குரல் தான் பெரிய பலம்னு பல விமர்சனங்களும் வந்திருக்கு. இது குறித்து அவர் என்ன வெளியிட்டிருக்காருன்னு பார்க்கலாம். பல சினிமா ஆடிஷன்களில் என் குரல் எனக்கு மைனஸ் என்றார்கள். ஒரு பிரபல இயக்குனர் என்னை நடிக்க வைத்து டெஸ்ட் எடுத்தார். சில மணி நேரம் என்னிடம் நட்பாக பேசினார். சான்ஸ் கிடைக்கும்னு நானும் நம்பினேன், ஆனால் குரல் சரியில்லைன்னு அவர் என்னைய நிராகரிச்சிட்டாரு. இப்படி பல கசப்பான சம்பவங்கள், அதனால் நான் மிகவும் உடைஞ்சு போனேன். நிராகரித்த அந்த இயக்குனர் என்னோட கைதி படத்தை பார்த்துட்டு ஃபோனில் பாராட்டின போது என் குரல் எனக்கு ப்ளஸ்ன்னு குறிப்பிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு காலகட்டத்தில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கிறதுக்காக பல ஹீரோக்களும் சான்ஸ் தேடி அலைஞ்சாங்க. ஆனால் இப்போது என்னோட படத்தில் நடிக்க வாங்கன்னு அவர் ஹீரோக்களை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. விஜய் உள்ளிட்ட பலரும் அவர் கூறிய கதையை பிடிக்கலைன்னு சொல்லி நழுவிட்டாங்கிறதா கேள்விப்படுறோம். கமல் அல்லது கன்னட ஹீரோ யஷ் மூலமாக ஒரு ஹிட் திரைப்படம் கொடுக்கணும், மறுபடியும் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிர முயற்சியில் இருக்காரு முருகதாஸ். ஸ்டைலாக பைக் ஓட்டக்கூடிய வீடியோவை நடிகை லக்ஷ்மி ராய் வெளியிட்டிருக்காரு. பைக்கிங் எனக்கு சிறகுகளை தருகிறது, அது ஒரு நல்ல அனுபவம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சினிமாவில் மட்டுமல்ல பல துறைகள்லையும் பெண்களுக்கு பாரபட்சம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்கிறது. சினிமாவில் நடிகைகளுக்கு சம்பளம் மிகவும் குறைவு. இப்போது இந்த தவறு திருத்தப்பட்டு வருகிறது, இது நல்ல மாற்றம்னு தமனா சொல்லியிருக்காங்க. அடுத்து கீர்த்தி சுரேஷ் நடித்த குட்லக் சகி தெலுங்கு, தமிழ், மலையாளம் ஆகிய மூன்று மொழிகள்லையும் உருவாகி இருக்கு. ஓடிடியில் வெளியிட போகுவதா பேச்சு வருகிறது. தியேட்டரில் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி படக்குழு அதனை மறுத்திருக்காங்க. அரண்மனை மூணு, சார்பட்டா, பரம்பரை படங்களில் ஹீரோவாகவும் எனிமி படத்தில் வில்லனாகவும் நடிச்சு வர்றார் ஆர்யா. அடுத்து சூதுகவும் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கக்கூடிய படத்துலையும் ஆர்யா நடிக்க போடுறாரு. அந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கிறது. பார்டர் ஓடிடியில் ரிலீஸ். அறிவழகன் இயக்கத்தில் அருண் விஜய், ரெஜினா நடித்த பார்டர் படம் ரிலீஸுக்கு ரெடி. தியேட்டர் திறப்பு கேள்விக்குறியாக இருப்பதால் ஓடிடியில் வெளியிடலாம் என்று தயாரிப்பாளர் முடிவு செய்திருக்கிறாராம். அறிவழகனிடம் ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொண்ட இரு கதைகள் இருப்பதால் ரெஜினா மற்றும் நயன்தாராவை வைத்து அடுத்தடுத்து இரண்டு படங்களை இயக்க திட்டமிட்டுள்ளார். அடுத்து அதை மட்டும் சொல்ல மாட்டேன். ஜூன் 18 நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாகிறது. ஜகமே தந்திரம் தனுஷ் ஜோடியாக நடித்துள்ள ஐஸ்வர்யா லக்ஷ்மியின் பேட்டி. படத்தில் எனக்கு லண்டனில் வசிக்கும் அகிலா என்ற லங்கை தமிழ் பெண் கேரக்டர். லங்கை தமிழ் ஸ்லாங் சொல்லிக் கொடுக்க ஒருவரை நியமித்திருக்கிறார் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். இரு தேசிய விருதுகளை பெற்ற தனுஷோடு நடித்த பொழுது பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். மீண்டும் ரஜினியை வைத்து படம் இயக்கினால் அதில் எனக்கு ஒரு கேரக்டர் தர வேண்டும் என்று கார்த்திக் சுப்புராஜிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மணிரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வனில் நானும் நடிக்கின்றேன்.
அது என்ன கேரக்டர் என்று மட்டும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.